வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய சாதனையாளரை நம்ம சந்திச்சுட்டு வரோம், நிறைய விஷயங்கள் கத்துட்டு வரோம். அதே மாதிரி இந்த வாரமும் ஒரு புதிய சாதனையாளரை சந்திக்க போறோம், புது இன்ஸ்ட்ருமெண்ட்டை பத்தி கத்துக்க போறோம். வணக்கம் சிவராமகிருஷ்ணன். வணக்கம். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நமஸ்காரம். ஐம் சிவராமகிருஷ்ணா. ஐ ஃபினிஷ்ட் மை பிடெக் ஐடி 2 இயர்ஸ் பேக். என்னோடய 3 வயசுலேருந்து நான் மிருதங்கம் கற்றுக்கிறேன், க்ரோம்பெட் ஜி சுரேஷ் சார்கிட்ட. இப்போது ஒரு 4-5 இயர்ஸாக கஞ்சிரா கற்றுக்கிறேன், சுரேஷ் சார்கிட்ட கற்றுண்டு இப்போ வந்து பி ஸ்ரீ சுந்தர்குமார் சார்கிட்ட கற்றுக்கிறேன். நிறைய கச்சேரி வாசிச்சுண்டு அப்படி போயின்னு நிறையா. ஓகே, எந்த வயசுலேருந்து நீங்கள் இது இந்த பாஸ்ட் 5 இயர்ஸாக தான் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டு? 5 இயர்ஸ். ஏன் திடீர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்? நிறையா பேர் வந்து மிருதங்கம் கற்றுட்டதுக்கு அப்புறம் வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எய்ம் பண்ணுறாங்க, ஏன் அது? பேசிக்கலி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நான் எப்போ எடுத்தேன்னு பார்த்தா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஆரிஜினே வந்து பார்த்தேன்னா, ஃபஸ்ட்டு இட் வாஸ் யூஸ்ட் ஃபார் பஜன்ஸ் அண்ட் அந்த மாதிரி இதுக்கு தான். கச்சேரிக்கு வந்து இட் கேம் ஒன்லி இந்த 18th century, late 1880s தான் வந்தது இது. ஸோ நான் இனிஷியலி சாய் பஜன்லலாம் வந்து வாசிச்சுன்னு இருக்கும்போது அந்த மாதிரி தான் இட் ஸ்டார்டட், திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டார்டட். And this being a single hand frame drum, it is actually very difficult for playing and also and a very challenging kind of instrument idu. Ipo or kachari nu eduthunda mridangist irpar kuda uppapakkavadiyam nu idhukku peru. So mridangist oru as a mridangist or kachari la namba enna plan pannumo adha namba vaasikkalam. As a uppapakkavadiyam artist, you can never plan what you are going to play. Mridangist spot la enna vaasikkiralo adha vaangi replicate padrathu dhaan vandhu is the main role of a uppapakkavadiyam artist. So andha mari or challenging or idhu varanum appindrathukaga I shifted to idha. And being a single hand frame drum, I thought it will be more like tough and challenging ah irukkunradhunala idha eduthundathu. எப்படி உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது? இவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஆமாம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் வந்தது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம்? பேசிக்கலி இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம். நிறைய யூடியூப் வீடியோஸ் கச்சேரிஸ் கேட்டுட்ருக்கும்போது ஹரிசங்கர் சார்னு, ஹீஸ் அ வெரி பிக் லெஜண்ட் இன் கஞ்சிரா, அவரோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எப்படி இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இப்படி ஒரு இது வருது அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் அந்த ஒரு இதில் தான் ஆரம்பிச்சுது. அண்ட் அப்படியே என்னோட குருவோட கைடன்ஸில் இட் கேம் அண்ட் நவ் ஐ எம் மூவிங் டு தி பெட்டர் லெவல் ஆஃப் இது. ஐ காட் மை கிரேட் இன் ஆல் இண்டியா ரேடியோ அண்ட் இப்போ வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இட்ஸ் டெவலப்பிங். எப்படி எல்லாரும் இன்ஜினியரிங் முடிக்கிறவங்க எல்லாம் மியூசிக் லைன்ல வந்துருவீங்களா? நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிக்கிறவங்க எல்லாருமே மியூசிக்லயும் இன்ட்ரெஸ்டட். ஆக்சுவலி தட் இஸ் அ காமன் சேயிங் ஆல்சோ. இப்போ என்ன படிக்கணும்ன்றது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறமா என்ன படிக்கணும்னு யோசிக்கிறா அப்படின்னு இப்போ ஒரு சேயிங்கே வந்துடுத்து. தடுக்கி விழுந்தவாள்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறான்ற மாதிரி. பட் மியூசிக் இஸ் சம்திங் தட் கம்ஸ் ஃப்ரம் லைக் ஹவ் ஆர் யூ ஏபிள் டு பேலன்ஸ்? ஏன்னா இன்ஜினியரிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு ப்ரெஷரைசிங்கான ஒரு இது கோர்ஸ். கரெக்ட். ஸோ அதுவும் மியூசிக்கும் எப்படி, ஹவ் யூ ஹேவ் த டைம்? கிளாஸ்க்கு போய் தான் கற்றுக்குவீங்கல்ல? கிளாஸ்க்கு போயிட்டு திரும்பி யூ வில் ஹாவ் ஹோம் ஒர்க்ஸ் நிறையா இருக்கும் இன்ஜினியரிங்கில், படிக்கிற விஷயம் நிறையா. எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? காலேஜ் ஆப்வியஸ்லி காலையில் போனால் சாயங்காலம் ஒரு 7 மணி அந்த மாதிரி தான் வருவோம். மை குரு வாஸ் வெரி பேஷண்ட், ஹி ஆல்வேஸ் யூஸ் டு சிட். ஹீ இஸ் கமிங் ஆல் தி வே ஃப்ரம் க்ரோம்பெட். க்ரோம்பெட் சுரேஷர் இஸ் கமிங் ஆல் தி வே ஃப்ரம் க்ரோம்பெட் டு கொரட்டூர் அண்ட் ஹி டீச்சஸ் இஸ் ஐ யூஸ்வலி கோ அட் லைக் 8:30 or 9 இன் த நைட் அண்ட் இட் கிளாஸ் கோஸ் டில் 11. பேஷண்ட்டாக அவர் உட்காந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா ஹி லீவ் டு ஹிஸ் ஹவுஸ். அவரோட அந்த சாக்ரிஃபைஸ், அவர் எனக்கு பண்ண அந்த இது, ஆல் தட் அண்ட் நவ் இப்போ சுந்தர்குமார் அண்ணா, நவ் ஐ ஹவ் டேக்கன் மியூசிக் ஆஸ் மை ஃபுல் டைம். ஸோ வென் எவர் ஹீ இஸ் ஃப்ரீ, ஐ ஜஸ்ட் யூஸ் டு கோ டு ஹிஸ் பிளேஸ் அண்ட் லேர்ன்
and I learn a lot of things in உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் சொல்லலை அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கத்து ஹவு அவங்களை உங்களை எப்படி பாக்குறாங்க கலாய்ப்பாங்களா இல்ல வந்து ரொம்ப ஆச்சரியமா அந்த அன்னியன் படத்துல வந்ததுனால சும்மா இன்ஸ்ட்ருமெண்ட் தித் தங்கடி தகத்தி தின்னத்தா தின்னத்தா தான் எல்லாருக்கும் வரும் பட் தட் இஸ் சம்திங் தட் இஸ் மோர் தட் தே வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் சம்திங் பட் கலாய்ப்பாங்க அப்போ எல்லாருமே கலாய்க்கிறது இஸ் ஆல்வேஸ் தேர் பட் தென் வாசிக்க ஆரம்பிச்சது ஒன்ஸ் தே சா மை பர்ஃபார்மன்ஸ் தேவர் லைக் ஒரு அவுஸ்ட்ரக் or feeling on the in the instrument la eppadi the sound vandhadu just like the way how I was bodhe or dance aadnum thonudha and the classical idu appadi theriyudhu correct namba ipo Shivaramakrishnanoda performance paaka porom ஃப்யூஷன் மியூசிக்கில் நிறையா இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதில் எப்படி ஒர்க் ஆகுது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பெக்யூலாரிட்டி ஐ மீன் ஸ்பெஷாலிட்டி ஹவர் யூஸ் ஏ யூனிக்னஸ் என்னென்னா இட் டசன்ட் ஹேவ் அ பர்டிகுலர் பிச் இப்போ மிருதங்கம்னா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ருதி இருக்குது பேஸில் ஒரு ஸ்ருதி இருக்கும் கடம் மோர்சிங் எவ்ரி திங் ஹேஸ் அ ஸ்ருதி இன் காமன் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் டஸ் நாட் ஹேவ் அ ஸ்ருதி இப்போது வென் யூ வென் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் நாட் ப்ராப்பர்லி டியூன் patelna it will be like this now I have used water so the pitch has come down to some level of bass ana vande when you thanni uthi da neenga vande thanni uthi thanni thalichu in fact so okay panelna it will come to a low level of frequency and or a bass feel varum so okay. It doesn't have a particular shruti so it will gel with any kind of so it sounds romba contemporary and the exactly and overa thanni eduthna it will give a dead sound it will take some 5 or 7 minutes to like get back kattukiradhu easy ah illa romba kashtama or mirudangam kattukada oruthanga music enna the instruments touch pannada oruthanga fresh ah kattukranga na eppadi irukum it will take at least some 3 to 4 years to get a performant or kachari pandra level varadhukku or 2 minutes la kattukalama 2 minutes la vena modal paadam kattukalam seri na try pannalama adhu solli tharuvingala sure
Thank you so much. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா I don't know எப்படி உங்க fingers handle பண்றீங்கன்னு. Like concentration ரொம்ப முக்கியம் இல்ல? It takes practice and sorry? It takes time and some practice. ஆமா, கண்டிப்பா 2 minutesல கத்துக்க முடியாது. சிப்பிக்குள் முத்து நிகழ்ச்சியில ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். பிரேக்குக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், நிறைய கத்துக்கலாம். So stay tuned. திருமணம் மற்றும் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் சந்திரசேகர் கல்யாண மண்டபம், விசாலமான ஹால், மணமக்கள் அறை, உணவரங்கம், குடிநீர் வசதி, மின்சார வசதி இவற்றுடன் மேற்கு மாம்பலத்தின் சுப அடையாளம் தான் சந்திரசேகர் கல்யாண மண்டபம். 34 எல்லையம்மன் கோவில் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம், சென்னை 33. போன் 0444-2471-6662. 23 அபார்ட்மெண்ட்ஸ் ரெடி டு மூவ். தனி வீடு, அடுக்ககம் மற்றும் தரமான கட்டுமானங்களுக்கு சந்திரசேகர் பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட், 1 சந்திரசேகர் கார்டன்ஸ், கோபால் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம், சென்னை 33. போன் 0444-2474-2833-2844-2866. சைஸ் 750 முதல் 1510 சதுர அடி வரை. திருமணம், காதுகுத்து, வளைகாப்பு மற்றும் தொலைக்காட்சி படப்பிடிப்பு போன்ற அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் ஆனந்த் சந்திரசேகர் கல்யாண மண்டபம், 54 தம்பையா ரெட்டி ரோட், வெஸ்ட் மாம்பலம், சென்னை 33. அறிமுகப்படுத்தினது ட்ரம்மர் ரமேஷ் அவரோட மூலியமாக தான் எனக்கு இந்த ஸ்டேஜுக்கெல்லாம் நான் வாசிக்க ஆரம்பித்தேன். நிறைய அப்டேட் ஷோலாம் நிறைய போயிருக்கேன். நான் அபசரம் ராம்ஜி கிட்டே வாச்சிட்ருக்கேன், 16 வருஷமாக வாச்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் லைட் மியூசிக் ட்ரூப்லேயும் வாசிச்சிருக்கீங்க? வாச்சிட்ருக்கேன். இண்டிவிஜுவலாக அதாவது ப்ரோக்ராம் நிறைய போகும், நான் இண்டிவிஜுவலாக நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ அபஸ்வரம் ராம்ஜி அவர்கிட்ட வந்து அவங்க ட்ரூப்பில் இருக்கீங்க? ஆமாம். அவரோட வெளிநாட்டில் நிறைய பயணம், நிறைய அப்டேட் ஷோ போயிருக்கிறோம். இந்த நாட்டிலலாம் வந்து நீங்கள் உங்கள் தபலா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஸ்ரீலங்கா போயிருக்கோம், மலேசியா, துபாய், குவைத், ஜாம்பியா போயிட்டு வந்தோம் லாஸ்டா. ஓகே. சோ எல்லாமே அவரோட ஷோ தான் போயிட்டு வந்தோம். சோ அங்க ஸ்பெஷல் புரோகிராமா போய் உங்க தபலா பிளஸ் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே ப்ளே பண்ணுவேன். ரிதம் ட்ரம் எல்லாம் ப்ளே பண்ணுவேன். எலக்ட்ரானிக் பேட் வச்சிருக்கேன், எல்லாமே ப்ளே பண்ணுவேன். ஓகே. சோ எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க வாசிப்பீங்களா இல்ல தபலா மட்டும் தான் நீங்க வாசிப்பீங்களா இல்ல வேற எல்லாம்? இந்த ட்ரம்ஸும் ப்ளே பண்ணுவேன், எல்லாம் லைட் தான், பேடும் ப்ளே பண்ணுவேன். ஓகே. சோ ஸ்டேஜுக்கு தேவைன்னா அது ப்ளே பண்ணுவேன். ஓகே. இப்போ வந்து நீங்கள் உங்கள் கிளிப்பிங்கை நம்ம பார்க்க போகிறோம். சொல்லுவாங்க. ஸோ தபலா வந்து வாசிக்கும் போது மெயினாக வந்து உங்கள் கையில் வந்து இந்த இந்த இடம் தான் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? இதுவும் ஃபிங்கர்ஸும். ஆமாம். ஓகே. த்ரீ ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க லெஃப்ட். ஓகே. இது டோலக் வாசிக்கும் போது சேம் தான், டோலக்கும் அதே சேம் தான் வாசிக்கணும். ஆனால் அதில் டோலக் வந்து கொஞ்சம் சவுண்டிங்காக நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்கும். இப்போ இந்த டான்ஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த மாதிரி நீங்கள் ஹிந்தி சாங்கெல்லாம் அதிகமாக கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் அதிகமாக டோலக் தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஓகே. நிறைய ஹிந்தி பாடலையும் சரி, நிறைய ஹிந்தி ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட மெயின் டோலக் தான் அவங்க மெயினாக யூஸ் பண்ணுறது.
நீங்க வெளிநாட்டுலயும் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பண்ணிருக்கீங்க. பண்ணிருக்கேன் மேடம். நம்ம இந்தியாலயும் பண்ணிருக்கீங்க, தமிழ்நாட்டுலயும் பண்ணிருக்கீங்க. இந்த நம்ம நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் என்ன என்ன வரவேற்பு எப்படி இருக்கு? நம்ம நாட்டுல எவ்வளவு வரவேற்பு இருக்கு, இதே வெளிநாட்டுல என்ன வரவேற்பு இருக்கு? இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்னால ஃபாரின்ல ரொம்ப லைக் பண்ணுவாங்க மேடம். இப்போ அந்த ட்ரம் கீபோர்டு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அது வெஸ்டர்ன்றதால இப்போ இந்தியனோட இன்ஸ்ட்ருமெண்ட்னால நிறைய ரொம்ப விரும்புவாங்க. அவங்க வந்து கேக்குறதுக்கு நல்லா இருக்கு, அதனால மட்டும் இல்ல அவங்களுக்கு வந்து புரியுதா இது? ஓகே, இந்த நோட்ஸ் இப்படி வரும், இது இதனால தான் இப்படி வாசிக்கறாங்க அப்படின்லாம் புரியுதா? ஆ, கண்டிப்பா நல்ல உற்சாகமா இருப்பாங்க. இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணால உற்சாகமா இருக்கும். மேக்ஸிமம் தபலா வாச்சல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தபலா வாச்சல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மத்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அங்க போய் ப்ளே பண்ணிருக்கீங்களா? ஆ, பண்ணிருக்கேன் வெளிநாட்டின் எவ்வளவு வருஷமா கத்துட்டு இருந்தீங்கன்னு சொன்ன 1995ல சொன்னீங்க. ஆமா மேடம். உங்களுக்கு நீங்க ஏதாவது கிளாஸ் ஏதாவது நடத்துறீங்களா தனிப்பட்ட? நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். பசங்க இருக்காங்க, அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களும் வாசிக்கறாங்க. உங்க ஃபேமிலில யாராவது மியூசிக்ல இன்ட்ரஸ்ட்? யார் மியூசிக் ஃபேமிலி கிடையாது, எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். என் பிரதரும் தபலா வாசிப்பாரு. பிரதர் என்னோட அண்ணாவும் தபலா வாசிப்பாரு. அவர் தபலா மட்டும் வாசிப்பாரா, எல்லாமே வாசிப்பாரா? தபலா தான் வாசிப்பாங்க மேடம். ஓகே. இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் வர போறது, அதுக்கு அப்புறம் ராவ்ஜியோட நம்ம இன்டர்வியூ கண்டினியூ ஆக போகுது. ப்ளீஸ் ஸ்டே டியூன்.
திருமணம் மற்றும் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் சந்திரசேகர் கல்யாண மண்டபம், விசாலமான ஹால், மணமக்கள் அறை, உணவரங்கம், குடிநீர் வசதி, மின்சார வசதி இவற்றுடன் மேற்கு மாம்பலத்தின் சுப அடையாளம் தான் சந்திரசேகர் கல்யாண மண்டபம், 34 எல்லையம்மன் கோவில் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம், சென்னை 33. போன் 0444-247-1662. 23 அபார்ட்மெண்ட்ஸ் ரெடி டு மூவ். தனி வீடு, அடுக்ககம் மற்றும் தரமான கட்டுமானங்களுக்கு சந்திரசேகர் பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட், 1 சந்திரசேகர் கார்டன்ஸ், கோபால் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம், சென்னை 33. போன் 0444-247-4283-2844-2866. சைஸ் 750 முதல் 1510 சதுர அடி வரை. திருமணம், காதுகுத்து, வளைகாப்பு மற்றும் தொலைக்காட்சி படப்பிடிப்பு போன்ற அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் ஆனந்த் சந்திரசேகர் கல்யாண மண்டபம், 54 தம்பையா ரெட்டி ரோட், வெஸ்ட் மாம்பலம், சென்னை 33. வெல்கம் பேக் டு சிப்பிக்கல் முத்து. தபலா வந்து எல்லா நாட்டிலையும் வாசிச்சிருக்கீங்க எல்லாமே. இப்போ வர ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் நீங்கள் என்ன தகவல் சொல்ல விரும்புறீங்க? பொதுவாக எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நிறைய பேர் கற்றுக்கணும், எல்லாமே மேனுவலாக வாசிக்கணும், அதான் ரொம்ப விரும்புகிறேன். ஒரு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் மேனுவலாக வாசிக்கணும், எல்லாமே வாசிக்கணும், ரசிக்கணும், முதல்ல மேனுவலாக வாசிக்கணும், வளர்க்கணும், ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கணும். ஏதாவது சாதிச்சிருக்கீங்களா இல்லை ஏதாவது சாதிக்க விரும்புறீங்களா? இதுவே கரெக்டாக இருக்கு. டைம் இது ஃபுல் டைமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? இது ப்ரொபஷனல் மேடம், இது ஃபுல் டைம். ஃபுல் டைம் இதுதான் இது ப்ரோகிராம் பண்றது, அதுதான் ஃபுல் டைம். ஃபுல் டைம் இதுதான். சூப்பர் சார், நிஜமாவே ரொம்ப டாலன்ட் வேணும், ரொம்ப பொறுமை வேணும் இதெல்லாம் பண்றதுக்கு. கண்டிப்பா மேடம். எங்க நிகழ்ச்சிக்கு வந்து உங்களோட இசை பயணத்தை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் கமிங். நன்றி மேடம். சிப்பிக்கல் முத்து ப்ரோக்ராமில் நம்ம தபலிஸ்ட் ராவ்ஜியோட சந்தித்தோம். அவரோட இசை பயணத்தை நம்மக்கிட்ட ரொம்ப அழகாக ஷேர் பண்ணார். அடுத்த வாரம் இதே சிப்பிக்கல் முத்து ப்ரோக்ராமில் வேற ஒரு டேலண்டட் பர்சனோட நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்வேதா.